அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹவுஸ்கீப்பிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹவுஸ்கீப்பிங் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ், இப்போ நம்ம அம்மா இல்லை சிஸ்டர்ஸ் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டை வந்து சுத்தமாக பராமரிச்சுட்டு வருவாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வெளியில் இப்போ ஜாபுக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸு நிறையா கம்பெனிஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஷிப்பு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட்னா என்ன, அவங்களோட டியூட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறது பற்றி தான் இனிமேல் வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ்கீப்பிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். தி ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட் இன் ஏ ஹோட்டல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கிளீன்லினஸ், மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆஸ்தட்டிக் அப்கீப் ஆஃப் தி ஹோட்டல். அப்படின்னா இப்போ ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கும் போது, நம்ம க்ளீன் எப்பயுமே ஒரு இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். அப்போ ஹோட்டலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூம்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிசப்ஷன், லாபி, ரெஸ்டாரண்ட், பார்ஸ், பேங்க்வெட் ஹால்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து எப்பயுமே ஒரு க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கிற வச்சுக்கிறது தான் வந்து ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டோட டியூட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ், அதை வந்து பராமரிச்சுட்டு வரணும், எப்பயுமே வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேனேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்கீப் ஆஃப் தி ஹோட்டல் ஆஸ்தட்டிக், அதை பார்த்துட்டு அதை அழகாகவும் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஹோட்டல் விட்டு அவுட்டரில் பார்த்திங்கன்னா கார்டன்ஸ்லாம் இருக்கும், சுற்றியும் பார்த்திங்கன்னா தோட்டம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்தையும் வந்து ரொம்ப சுத்தமாக பராமரிச்சிக்கிட்டு எங்கேயும் குப்பை இல்லாமல் ரொம்ப க்ளீனாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறது தான் வந்து ஒரு ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுடைய டியூட்டி. இந்த ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் டிபார்ட்மெண்ட், ஃபோர் டிபார்ட்மெண்ட். இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இப்போ நம்ம கேட்டரிங் படிக்கிறாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேஜர் ஃபோர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபுட் அண்ட் பீவரேஜ் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சுத்தமாக இல்லைனாலும் நமக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு அருவறுப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்த எப்பயுமே ஒரு சுத்தமாக வச்சுக்கணும்னு தோணும். ஸோ நம்மளே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெய்லியும் குளிச்சுட்டு பர்ஃபெக்டாக நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில் போகிறோம். அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஒரு பார்த்திங்கன்னா இப்போ அந்தளவுக்கு நம்ம இருக்கும்போது நம்ம போகிற ஒர்க் பண்ணுற இடமும் அப்படி தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஹவுஸ்கீப்பிங் இல்லைனா நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் வந்து எங்கேயும் பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா நம் அதனால் வந்து ஹவுஸ்கீப்பிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹவுஸ்கீப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பணியாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ ரோட்டில் க்ளீன் பண்ணுறது, துப்புரவு பணியாளர்கள், ஸோ பார்த்திங்கன்னா ட்ரைனேஜஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க. ஸோ இவங்களாம் இல்லைனா நாமலாம் வந்து நம்ம நாட்டில் நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியல அந்தளவு. ஸோ அவங்களுக்கு ஸோ ரொம்ப முக்கியமானவங்கள பார்த்திங்கன்னா அவங்க தான். ஸோ அதனால் வந்து ஹவுஸ்கீப்பிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஹவுஸ்கீப்பிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா என்னங்கிறத இப்போ நம்ம இந்த பார்த்துருவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஹவுஸ்கீப்பிங்கோட ஒரு மெயின் ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்த எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம், எப்படி நம்ம பராமரிக்கிறோம், எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஹவுஸ்கீப்பிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஹோட்டல் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தி கிளீனிங் ஆஃப் கெஸ்ட் ரூம்ஸ், ஸோ கெஸ்ட்டு ஸ்டே பண்ணுற ரூம்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிளீனிங் ஆஃப் பப்ளிக் ஏரியாஸ். பப்ளிக் ஏரியாஸ்னு என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக இப்போ கெஸ்ட்டு வராங்க, செக் பண்ணுறாங்க, இல்லை டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பப்ளிக் ஏரியாஸ்னு எது எது சொல்லுவோம், லாபி, லிஃப்ட் ஓரியண்டடு, காரிடோர், ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்க்க பார்த்திங்கன்னா ஹோட்டல் விட்டு வெளியில் பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டிங்கிற அந்த டோர்ஸ், அவுட் ஆஃப் தி டோர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏரியாலாம் சொல்ல வந்து பப்ளிக் ஏரியாஸ் அப்படிமோ, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது. ரெஸ்டாரண்ட், பார்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்கீப் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லினன் அண்ட் யூனிஃபார்ம்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிற லினன்ஸ், இப்போ பெட்ஷீட்டாக இருக்கட்டும், அதை பெட்டுக்கு போடுற மேலே கவர் பண்ணுற பெட்ஷீட், பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ், ஸோ அவங்க யூஸ் பண்ண டவல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுவும் வந்து அவங்களுடைய டியூட்டி தான். தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் கார்டன்ஸ் அஸ் வெல் ஆஸ் இன்டர்னல் ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ரூம்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேபிள்ஸ்லையும் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பட் வாஷ் வச்சுருப்பாங்க, ஃப்ளார் பட் வாஷ், ஸோ அதெல்லாம் வைக்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன், பேங்க்வெட் ஹால்ஸ், ஏதாவது ஒரு மீட்டிங்காக இருக்கும், ஒரு கான்ஃபரன்ஸாக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும், ஒரு ரிசப்ஷனு, இல்லை எனி என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், சாரி எனி ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கும்போது அந்த ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற கார்டன், அதாவது பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கிற அந்த தோட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லா ஹோட்டல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த கார்டன்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட் தான். இந்த ஹவுஸ்கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில்
தான் வந்து ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனுடைய அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தோட்ட வேலை தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கேட்டரிங் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல தோட்ட வேலை படித்தவங்கள தான் வந்து 100% வந்து இந்த கார்டன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாஃப்ஸாக போடுவாங்க. ஸோ கேட்டரிங் படித்தவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஒர்க் தான் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கார்டன் பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி லாண்ட்ரி. ஸோ லாண்ட்ரி வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் தான். பார்த்திங்கன்னா சில ஹோட்டல்ஸ் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லர்ஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டெய்லர்ஸ் ரூம்ஸ் எப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாஃப் கொடுக்குற யூனிஃபார்மாக இருக்கட்டும், இல்லை பிளேசராக இருக்கட்டும், டையாக இருக்கட்டும், ஏதாவது இப்போ நம்ம ஏதாவது கிழிஞ்சிச்சு இல்லை ஏதாவது வந்து தையல் விட்டு போச்சு அப்படின்னா அவங்க தான் வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஒரு பில்லோ கவராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க தான் பண்ணி தருவாங்க. பட் இப்போல்லாம் வந்து டெய்லர்ஸ் ரூம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஹோட்டல்ஸில் வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து அவுட்டரில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து கிளாத்தும் வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணுறதுனால அந்தளவுக்கு அதிகமாக கிளியறதில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த லாண்ட்ரி வந்து இந்த கெஸ்ட்டோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டோட ட்ரெஸ்ஸஸ். ஸோ கெஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க யூஸ் பண்ணுற பேண்ட் ஷர்ட்ஸ் இன்னர்வியர்ஸ் எல்லாமே வந்து லாண்ட்ரி வேணால் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த ட்ரெஸ்ஸஸ் அந்த லினன்ஸில் அந்த அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி கொடுக்குறது இந்த லாண்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான். இதுவும் வந்து நம்ம ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் த்ரூ தி கண்ட்ரோல் டெஸ்க். அப்படின்னா இப்போ நம்ம இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேருந்து யாராவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கும்போது இல்லை கண்ட்ரோல் டெஸ்க் இப்போ ஹவுஸ் கீப்பிங்லேருந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை பற்றி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், எனி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஹவுஸ் கீப்பிங்லேருந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நமக்கு ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வர மாதிரி இருந்தாலும் அந்த கண்ட்ரோல் டெஸ்க் மூலமாக தான் வரும். ஏன்னா நம்ம எல்லா ஒவ்வொரு டைம் வந்து டேரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் ஹவுஸ் கீப்பர் ரூமுக்கு ஒரு செக்ரட்டரி அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்ட்ரோல் டெஸ்கில் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, இல்லை ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேல் ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க பட் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் டெஸ்க் வந்து அவங்க கால் அட்டன் பண்ணுவாங்க. கெஸ்ட்டு ஹேண்ட்லிங் ப்ராப்ளம்ஸாக இருக்கும், இப்போ கெஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, அவங்க ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இல்லை அவங்களோட ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது அம்யூனிட்டிஸ் ஏதாவது கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் டைரெக்டாக நம்ம கண்ட்ரோல் டெஸ்க் தான் கால் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஹவுஸ் கீப்பிங் வந்து இன்ட்ரடக்ஷன். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஹவுஸ் கீப்பிங்னு என்ன, ஹவுஸ் கீப்பிங்குடைய முக்கியத்துவம் என்னென்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் கீப்பிங்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவுஸ் கீப்பிங் வந்து மெயின் அதாவது பார்த்திங்கன்னா 100% ஒர்க் வந்து ஒரு இடத்த வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அது வந்து எப்படி பராமரிக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஹவுஸ் கீப்பிங். ஸோ இந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டும் ஒன் ஆஃப் தி மெயின் டிபார்ட்மெண்ட் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டும் வந்து இப்போ கேண்டிடேட் இப்போ நிறைய பேர் வந்து ஹவுஸ் கீப்பிங் க்ளீன் பண்ணுறதா இதெல்லாம் ஒரு ஒர்க்காக அப்படிம்பாங்க. பட் இந்த ஒர்க்கு இல்லைன்னா வேறு எந்த ஒர்க்கும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ நம்ம கெஸ்ட்டே ஹோட்டலுக்குள்ளே வரமாட்டாங்க, ஒரு சுத்தம் இல்லைன்னா எப்படி கெஸ்ட்டு வருவாங்க, நாம் ஒரு இடத்துக்கு எப்படி போவோம். ஸோ இதில் அதனால் வந்து நம்ம ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த ஹவுஸ் கீப்பிங்லேயும் வந்து மோர் தென் 50,000 60,000 70,000 1,00,000 மேலே கூட சேலரி வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் செலக்ட் சூஸ் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக போகலாம். ஸோ இனி வரும் வீடியோக்கள் வந்து நான் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் நிச்சயமாக இனி வரும் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவபிரகாஷ்.